அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்தில் உள்ள கணித பாடத்தில் உள்ள முக்கிய 2 மதிப்பெண் வினாக்கள் பார்க்க இருக்கிறோம். கேள்விக்கு போகலாம். டிஎன் ஈக்குவல் டு 4-7n என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு மற்றும் பொது வித்தியாசம் காண்க. முதல் உறுப்புன்னு சொல்லும்போது நம்ம அதை ஏன்னு எடுத்துக்கலாம். ஏ ஈக்குவல் டு T1, அதாவது எண்ணுக்கு பல ஒன்றுன்னு படுத்திடுறோம். 4-7 × 1, 4-7 = -3, இது முதல் உறுப்பு. T2 இரண்டாவது உறுப்பு. 4-7 × n2 = 2, 4-14 = -10. அப்போது இந்த இரண்டாவது உறுப்பு எதற்கு கண்டுபிடிச்சோம்னா, பொது வித்தியாசம் D = T2 - T1, -10 - +3 கூட்டும்போது -7 என்ற பொது வித்தியாசம் நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போ முதல் உறுப்பு ஏ என்பது -3 ஆகவும் பொது வித்தியாசம் டி என்பது -7 ஆகவும் இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்கள். -11, -15, -19 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 19வது உறுப்பை காண்க. அப்போ டிஎன் ஈக்குவல் டு a + n-1 × d என்பது 8வது உறுப்புக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம 19வது உறுப்பு கண்டுபிடிக்க போகிறோம். ஏக்கு பதிலாக முதல் உறுப்புன்னு சொல்லக்கூடிய ஏக்கு பதிலாக -11, n-1 19-1 = 18 ஆகவும், டி பொது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 11, 15, 19 போகிறதால தொடர் வரிசை 4 குறைதல் என்பதால் -4. அப்போ 18 × 4 = -72 கிடைக்குது. -72 ஆகிற -11 கூட்டும்போது -83. அப்போது 19வது உறுப்பு -83 நம்மளுக்கு கிடைக்குது.